Welcome to Good Effort channel. Good morning students. இன்னைக்கு எக்ஸசைஸ் 14.2 question number 5 பார்க்கலாம். Factorize the following expressions னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க, நம்ம ஃபேக்டர்ஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ பி ஸ்கொயர் ப்ளஸ் 6p ப்ளஸ் 8 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம ஐடென்டிட்டி நம்ம யூஸ் பண்ணலாமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். ஸோ நம்ம இங்கே ஐடென்டிட்டி யூஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே ஸ்கொயர் இருக்கணும், இங்கே ஸ்கொயர் இருக்கணும். பட் ஆனால் இங்கே 8 இருக்குது. ஓகே, ஸோ இங்கே நம்ம இதை ஐடென்டிட்டி நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக நம்ம மிடில் டேர்ம் ஸ்ப்ளிட்டிங் வந்து மூலமாக நம்ம ஃபேக்டர்ஸை கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த டேர்ம் மிடில் இருக்க இந்த டேர்மை நம்ம பிரிக்கணும். ஸோ இந்த மிடில் டேர்மை நம்ம பிரிக்கணும், ஆனால் அதை பிரிக்கிற நம்பர் வந்து இந்த 8 ப்ராடக்ட் வந்து வரணும். இப்போ 6p இருக்குது, ஓகே 6p இருக்குது, இந்த 6 இருக்குது, இந்த 6-ஐ வந்து நம்ம பிரிக்கணும். இந்த 6-ஐ நம்ம எப்படியெல்லாம் பிரிக்கலாம் அப்படின்னா 4 ப்ளஸ் 2 நம்ம பிரிக்கலாம், இல்லை 3 ப்ளஸ் 3 பிரிக்கலாம். ஓகே, இங்கே வந்து நம்ம 4 ப்ளஸ் 2 நம்ம பிரித்தோன்னா இங்கே 6 வரும். ஓகே 6 வரும். அதே அட் த சேம் டைம் 4 × 2 நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா 8 வரும். ஆனால் இங்கே வந்து 3 ப்ளஸ் 3 6 வரும், 3 ப்ளஸ் 3 6 வரும். ஆனால் இங்கே வந்து 3 × 3 9 வந்துடும். ஓகே, ஸோ நம்ம இங்கே 4 ப்ளஸ் 2 நம்ம எடுத்துக்கலாம். இந்த மிடில் டேர்ம் ஸ்ப்ளிட்டிங்கில் 6-ஐ வந்து 4 ப்ளஸ் 2 நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம ஒரு ரெண்டு நம்பரை பிரிக்கிறோம், ரெண்டு நம்பரை பிரிக்கணும். பிரித்தோன்னா ஆட் பண்ணால் இந்த நம்பர் வரணும், மல்டிப்ளை பண்ணால் இந்த நம்பர் வரணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி நம்ம இதை பிரிக்கணும். ஸோ இப்போ பி ஸ்கொயர்ட் ப்ளஸ் 6p இருக்கிறத நம்ம 4p ப்ளஸ் 2p ப்ளஸ் 8, ஓகே இந்த மிடில் டேர்ம் மட்டும்தான் நம்ம இங்கே பிரிக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ரெண்டு டேர்ம்க்கும் ரெண்டு டேர்ம்க்கும் குரூப் வந்து பிரிக்கலாம். ஸோ இப்போ பி ஸ்கொயர்ட் ப்ளஸ் 4p இருக்குது. ஓகே, ஸோ இதை நம்ம ஒரு குரூப்பாக நம்ம பிரிச்சிடலாம். இந்த 2p ப்ளஸ் 8 ஒரு குரூப்பாக நம்ம பிரிச்சிடலாம். ஸோ இந்த ரெண்டு டேர்முக்கும் காமனாக இருக்கிற ஃபேக்டரை நம்ம வெளியில் போடணும். ஓகே, ஸோ இங்கே காமனாக இருக்கிற ஃபேக்டர் வந்து பி. ஓகே, ஸோ பியை வந்து நம்ம வெளியில் போட்டலாம். ஸோ இப்போ இங்கே பி ஸ்கொயர் இருக்குது. ஸோ 1p நம்ம போட்டாச்சு, இங்கே பேலன்ஸ் வந்து 1p இருக்கும், ப்ளஸ் இங்கே 4 இருக்குது. ஓகே, ஸோ 4 மட்டும் நம்ம இங்கே போடலாம். இந்த பி வந்து நம்ம ஆல்ரெடி வெளியில் போட்டாச்சு, ஸோ நம்ம ப்ராக்கெட்டாக க்ளோஸ் பண்ணிடலாம். இங்கே வந்து ப்ளஸ், இங்கே காமன் ஃபேக்டர் 2 இருக்குது, 8 இருக்குது. ஸோ நம்ம இங்கே 2 டேபிள் வெளியில் போடலாம். இங்கே பி எதுவும் இல்லை காமனாக, ஸோ நம்ம பி வந்து உள்ளே போட்டலாம். இங்கே 2 வந்து ஆல்ரெடி வெளியில் இருக்கிறதுனால நம்ம ப்ராக்கெட்குள்ளே போட தேவையில்லை. ப்ளஸ் இங்கே 8 வெளியில் வந்து 2 இருக்குது, இங்கே 8 இருக்கிற மாதிரி நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2-ஓட 4 மல்டிப்ளை பண்ணோன்னா 8 வரும். ஸோ இங்கே 4 வரும். இப்போ பி ப்ளஸ் 4 இருக்குது. ஓகே, ஸோ இதோட காமன் ஃபேக்டர் வந்து p ப்ளஸ் 4 எடுத்துக்கலாம். இங்கே p இருக்குது, ப்ளஸ் 2 இருக்குது. ஸோ இது ஒரு ஃபேக்டராக எடுத்துக்கலாம், p ப்ளஸ் 2. ஓகே நெக்ஸ்ட், ஸோ நெக்ஸ்ட் இங்கே அதே மாதிரி தான், இங்கே ஸ்கொயர்டாக இல்லை, அதனால் நம்ம இங்கே மிடில் டேர்ம் ஸ்ப்ளிட்டிங்காக நம்ம ஃபேக்டர்ஸாக பிரிக்கலாம். ஸோ இங்கே 10q இருக்குது. இந்த 10-ஐ நம்ம எப்படி பிரிக்கலாம், 5 × 5 ப்ளஸ் 5 10 வரும். ஆனால் 5 × 5 25 வரும், ஸோ இது வராது. ஸோ திருப்பி 10-ஐ வந்து 8 ப்ளஸ் 2 நம்ம பிரிக்கலாம், 8 ப்ளஸ் 2 நம்ம பிரிக்கலாம். ஆனால் 8 × 2 16 வரும், 16 வரும், ஸோ இங்கேயும் வராது. ஸோ திருப்பி நம்ம 10-ஐ வந்து 7 ப்ளஸ் 3 நம்ம பிரிக்கலாம், பிரித்தோன்னா 10 வரும். அட் த சேம் டைம் இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் 21 வரும். ஓகே, ஸோ இங்கே வந்து -10q இருக்குது, -10q இருக்குது, ஆனால் +21 இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதை -7 −3 பண்ணோன்னா -10 கிடைக்கும். அதே மாதிரி இந்த 21-ஐ வந்து -7 × -3 -7 × -3 பண்ணோன்னா -2 − +1. ஸோ 7 × 3 = 21, இது +21 மாறிடும். ஸோ இப்போ -10q -7 −3 நம்ம பிரிக்கலாம். ஸோ q² −7q −3q +21. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா குரூப் பண்ணணும். ஸோ எது எது காமனாக இருக்கோ அதை நம்ம குரூப் பண்ணிடலாம். ஓகே, இங்கே 9² ஸோ இப்போ இங்கே நம்ம காமனாக இருக்கிற மாதிரி நம்ம ஃபேக்டர்ஸை குரூப் பண்ணிடலாம். ஸோ இப்போ இங்கே 7 இருக்குது, 21 இருக்குது, ஸோ இது ரெண்டுமே 7 டேபிளில் போகும். ஸோ இதை நம்ம ஒரு குரூப் பிரிச்சிடலாம். ஸோ இந்த 3 − 3q q² ஓகே, இதை நம்ம குரூப்பாக பிரிச்சிடலாம். ஸோ இங்கே q காமனாக இருக்குது, ஸோ நம்ம இதை ஒரு குரூப்பாக நம்ம பிரிச்சிடலாம் இந்த டேர்ம். ஸோ நம்ம இப்போ ரீக்ரூப் பண்ணிடலாம். ஸோ q² − 3q − 7q ப்ளஸ்
21. Okay? So, இப்ப இந்த ரெண்டு டேர்ம் ஒரு குரூப் பண்ணிடலாம், இந்த டேர்ம் ரெண்டு டேர்மே ஒரு குரூப் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு காமனாக இருக்கிறது கியூ. கியூவை வந்து ப்ராக்கெட்டுக்கு வெளியில் போட்டலாம். ஸோ இங்கே கியூ ஸ்கொயர்டு இருக்குது, இங்கே கியூ போட்டிருக்கோம். ஸோ பேலன்ஸ் ஒரு கியூ இருக்கும் மைனஸ், இங்கே வந்து த்ரீ, த்ரீ வந்து நம்ம காமனாக எதுவும் போடல, பட் கியூ வந்து காமனாக போட்டிருக்கோம். ஸோ ப்ராக்கெட்டாக க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து மைனஸ் ப்ளஸ் இருக்குது. ஸோ நம்ம இப்போ சைன் எதுவும் போடாமல் ஃபஸ்ட்டு வந்து காமனாக இருக்கிறத நம்ம வெளியில் போட்டலாம். ஸோ காமனாக இருக்கிறத டேபிள் வந்து த்ரீ, சாரி செவன், செவன் டேபிள். ஓகே, ஸோ செவன் வந்து நம்ம வெளியில் போட்டிருக்கோம். ஸோ இப்போ ப்ராக்கெட்டில் இங்கே ஆல்ரெடி செவனை வந்து நம்ம போட்டாச்சு, செவன் வந்து நம்ம போட்டாச்சு. ஸோ இங்கே கியூ மட்டும் போடணும், கியூ மட்டும் போடணும். ஓகே, ப்ளஸ் இங்கே ப்ளஸ்ஸும் போடாதீங்க, லாஸ்ட் சைன் போட்டுக்கலாம். ஸோ இங்கே வந்து செவனோட என்ன டேபிள் மல்டிப்ளை பண்ணால் 21 வரும், த்ரீயால் மல்டிப்ளை பண்ணால் 21 வரும். ஸோ இங்கே த்ரீ போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இங்கே கியூ மைனஸ் த்ரீ இருக்குது, அதே மாதிரி கியூ மைனஸ் த்ரீ இருக்கிற மாதிரி நம்ம போடணும். ஓகே, ஸோ இங்கே மைனஸ் செவன் கியூ இருக்குது, மைனஸ் செவன் இருக்கும். ஸோ இதை ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் மைனஸில் வரணும், ஆனால் உள்ளே வந்து ப்ளஸ்ஸாக வரணும். ஓகே, ஸோ இப்போ மைனஸ் இங்கே போடலாம், மைனஸ் இங்கே செவன், மைனஸ் செவன் போட்டு இங்கேயும் நம்ம மைனஸில் போட்டோம்னா இங்கேயும் நம்ம இங்கே நம்ம சப்போஸ் மைனஸில் போட்டோம் அப்படின்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். ஓகே, ஸோ அதனால் இப்போ நம்ம மைனஸ் செவன் வெளியில் மட்டும் போட்டிருக்கோம். ஓகே, ஸோ இங்கே வந்து மைனஸ், இங்கே மைனஸ் போட்டோம் அப்படின்னா, இங்கே மைனஸ் போட்டோம் அப்படின்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி மைனஸ் ப்ளஸ் கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு காமன் ஃபேக்டர்ஸ் போட்டுக்கோங்க, போட்டுட்டு எது எந்த இடத்துல மைனஸ் வர்ற மாதிரி இருக்கோ அந்த மாதிரி மைனஸ் போடணும். ஓகே, ஸோ நான் திருப்பி நான் சொல்கிறேன், இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம செவன் வெளியில் போட்டிருக்கோம், ப்ராக்கெட்டில் வந்து கியூ த்ரீ போட்டிருக்கோம், கியூ த்ரீ போட்டிருக்கோம். ஸோ நம்ம இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் செவனாக இருக்கணும், இங்கே உள்ளே வந்து இருக்கிறது ப்ளஸ் 21 இருக்கணும். ஓகே, இப்போ செவனையும் கியூவையும் மல்டிப்ளை பண்ணோன்னா மைனஸ் செவன் கியூ வரும். இப்போ மைனஸ் செவன் இன்டூ மைனஸ் த்ரீ நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா ப்ளஸ் 21 வரும். ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம மாற்றிக்கணும். ஸோ இப்போ காமன் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா கியூ மைனஸ் த்ரீ இருக்குது, இங்கேயும் கியூ மைனஸ் த்ரீ இருக்குது. ஸோ காமன் ஃபேக்டர் கியூ மைனஸ் த்ரீ. ஓகே, ஸோ இங்கே வந்து கியூ இருக்குது, மைனஸ் செவன் இருக்குது. ஸோ இங்கே கியூ மைனஸ் செவன். ஓகே, நெக்ஸ்ட் பார்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் பி ஸ்கொயர்ட் மைனஸ் சிக்ஸ் பி மைனஸ் சிக்ஸ்டீன். ஸோ இங்கேயும் நமக்கு ஒரு டவுட் வரும், இங்கே வந்து நம்ம ஐடென்டிட்டி யூஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு. ஏன்னா இங்கே 16 கொடுத்துருக்காங்க, இங்கே 16 கொடுத்துருக்காங்க, இங்கே பி ஸ்கொயர்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஏன் வந்து நம்ம இங்கே ஐடென்டிட்டி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த 16 நம்ம 4 ஸ்கொயர்டு மாற்றிடலாம், ஆனால் இந்த 2AB வரணும், இங்கே 2AB வரணும். ஸோ இப்போ 2 இதை எடுத்துக்கலாம், பி வந்து எடுத்துக்கலாம், பி வந்து ஏவாக எடுத்துக்கலாம், ஆனால் பி வந்து நம்ம என்ன எடுத்துக்கணும், 4 தான் எடுத்துக்கணும். ஸோ நம்ம 4 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே வந்து 2 × 4 8 தான் இருக்கணும், ஆனால் இங்கே என்ன இருக்குது, 6P இருக்குது. அதனால் நம்ம இங்கே ஐடென்டிட்டி யூஸ் பண்ணக்கூடாது, மிடில் டேர்ம் ஸ்ப்ளிட்டிங் மூலமாக நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ மிடில் டேர்ம் ஸ்ப்ளிட்டிங்கில் 6P நம்ம பிரிக்க போகிறோம். இப்போ இந்த 6P வந்து நம்ம பிரிக்கணும், மல்டிப்ளை பண்ணால் 16 வரணும். ஓகே, இப்போ நம்ம 6 வர்ற மாதிரி இருக்கணும். ஓகே, ஸோ என்ன மாதிரி ப்ளஸ் மைனஸ் பண்ணால் 6 வரும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ 8, இப்போ வந்து 4 + 2 6, 4 × 2 8 ஆயிரும். ஓகே, ஸோ இது வந்து நம்ம எடுத்துக்க முடியாது. இப்போ 6 வந்து 3 + 3 6 வரும், ஆனால் இங்கே இதை மல்டிப்ளை பண்ணோன்னா 9 வரும். ஓகே, ஸோ இதையும் எடுத்துக்க முடியாது. இப்போ 6 எடுத்துக்கலாம், இந்த 6 வந்து 8 − 2 6 வரும், 8 − 2 6 வரும். அட் த சேம் டைம் இதை மல்டிப்ளை பண்ணோன்னா 16 வரும். ஓகே, ஸோ இங்கே 16 வந்து, இங்கே 6 வந்து ப்ளஸ் 6 இருக்கணும், ஆனால் 16 − 16 இருக்கணும். ஓகே, இங்கே ப்ளஸ் 6 இருக்கணும் அப்படின்னா இந்த 8 நம்ம ப்ளஸ் 8 ஆக்கணும், இந்த 2 வந்து −2 மாற்றணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம சப்ராக்ட் பண்ணோன்னா 6 கிடைக்கும். இங்கே வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா 8 × −2 வந்து −16 வரும். ஓகே, ஸோ அப்போ இந்த 6P ப்ளஸ் 8P −2P மாற்றலாம். ஓகே, ஸோ பி ஸ்கொயர்டு ப்ளஸ் 8P −2P −16. ஓகே,
ஸோ இப்போ நம்ம இதை குரூப் பண்ணி ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த 8p இருக்குது, இங்கேயும் 2p இருக்குது. ஸோ நம்ம எப்படி வேணாலும் நம்ம குரூப் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே ஈவன் நம்பராக இருக்கிறதுனால நம்ம எப்படி வேணாலும் குரூப் பண்ணிக்கலாம். ஸோ பி ஸ்கொயர்டு ப்ளஸ் 8p ஒரு குரூப், மைனஸ் 2p மைனஸ் 16 ஒரு குரூப்பாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ இப்போ p வந்து காமனாக இருக்குது, ஸோ நம்ம p-யை வந்து வெளியில் போட்டுடலாம். ஸோ பி ஸ்கொயர்டில் ஒரு p நம்ம வெளியில் போட்டிருக்கோம், ஒரு p இருக்குது, ஸோ நம்ம p வந்து இங்கே போட்டலாம். ப்ளஸ் 8, ஓகே, ப்ளஸ் 8 நம்ம போட்டிருக்கோம். ஸோ இதே மாதிரி நம்ம இங்கே வந்து காமனாக இருக்கிறது 2 இருக்குது, 16 இருக்குது, 2 இருக்குது, 16 இருக்குது. ஸோ நம்ம இங்கே 2-வை நம்ம காமனாக வெளியில் போட்டுக்கலாம். இங்கே மைனஸ் மைனஸ் இருக்குது, இந்த சைனை நம்ம அப்புறமா போட்டுக்கலாம். ஸோ ப்ராக்கெட் இங்கே வந்து 2 வந்து ஆல்ரெடி இருக்குது, அதனால் நம்ம 2 போட தேவையில்லை. ஸோ நம்ம p வந்து போட்டுக்கலாம். இங்கே வந்து 2-ஓட எந்த டேபிள் மல்டிப்ளை பண்ணால் 16 வரும், 8, ஓகே. ஸோ இப்போ இந்த ஃபேக்டரில் ப்ளஸ் இருக்குது, ஸோ நம்ம இங்கே ப்ளஸ் வர்ற மாதிரி நம்ம இங்கே போடணும், ஓகே. ஸோ இங்கே மைனஸ் 2, இங்கே மைனஸ் 2 போட்டோம்னா இங்கே வந்து நம்ம மைனஸ் போடணும், மைனஸ் போட்டோம்னா இங்கே ப்ளஸ் 16 மாறிடும், ஓகே. இங்கே மைனஸ் 2 போட்டு இங்கே மைனஸ் போட்டோம்னா ப்ளஸ் 16 ஆயிரும். ஸோ இங்கே மைனஸ் 2 போடலாம், ஓகே, மைனஸ் 2 போடலாம். இங்கே ப்ளஸ் போட்டோன்னா மைனஸ் 2 × 8 மைனஸ் 16 மாறிடும், மைனஸ் 2 × p மைனஸ் 2p மாறிடும், ஓகே. ஸோ இப்போ வந்து ப்ளஸ் p ப்ளஸ் 8 இருக்குது, இங்கே p ப்ளஸ் 8 இருக்குது. ஸோ காமன் ஃபேக்டர் p ப்ளஸ் 8, இங்கே p மைனஸ் 2 இங்கே இன்னொரு ஃபேக்டராக மாறிடும், p மைனஸ் 2. ஸோ இந்த மாதிரி சைன் வந்து ப்ளஸ் மைனஸ் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு காமன் ஃபேக்டரை போட்டுக்கோங்க. இங்கே பக்கத்தில் என்ன ஃபேக்டர் இருக்கோ அதே மாதிரி தான் நம்ம இங்கே மாற்றணும். ஸோ சைனை வந்து எப்படி போட்டால் நமக்கு இந்த ஆன்சர் கரெக்டாக வருதோ அந்த மாதிரி பார்த்து நம்ம போடலாம். ஸோ இங்கே இன்னொரு தடவை நான் சொல்கிறேன், மைனஸ் 2 இங்கே மைனஸ் போட்டோம்னா மைனஸ் 2 × p மைனஸ் 2p ஆயிரும். மைனஸ் 2 × ப்ளஸ் 8 மைனஸ் 16 மாறிடும். ஸோ இங்கே இருக்கிற ஃபேக்டரும் இங்கே இருக்கிற ஃபேக்டரும் சேமாக இருக்கிற மாதிரி நம்ம போடணும், ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.